ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்தி ராஷ்டிரபாஷாவுக்கு வந்து ஃபெப்ரவரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ராஷ்டிரபாஷாவில் வந்து நான் எல்லா லெசனுமே மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணியாச்சு. ஒன் ஆர் டூ த்ரீ லெசன்ஸ் மட்டும் இன்னும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது, பட் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டானது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பரில் எது ஃபெப்ரவரிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம். நான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட்றது மட்டும்தான் சொல்கிறேன், நீங்கள் இதை மட்டுமே படிங்க, இது மட்டுமே வரும் அப்படின்றத நான் சொல்லலை. தயவுசெய்து மேக்ஸிமம் இந்த பேசிக்கில் நம்ம லோயர் லெவலில் வந்து எல்லாமே நீங்கள் படிக்கிறது பெஸ்ட்டு தான், பட் இட்ஸ் ஓகே. நான் இப்போ இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ராஷ்டிரபாஷா பேப்பர் ஒன்னில் வந்து சாரா இது வரும் இல்லையா, இஆர்சி வரும். ஸோ அதில் எது எது அப்படின்றத நான் சொல்கிறேன், பேஜ் வைஸ் நான் சொல்கிறேன், ஓகேவா? எந்தெந்த போயம் பேஜ் வைஸ் அப்படின்றத சொல்கிறேன். பேஜ் நம்பர் 8, ஃபஸ்ட் போயம் சுபகாம்னா. அதுலேயே வந்து நான் போயமில் வந்து எந்த சாராஞ்சு எந்த இஆர்சி அப்படின்றத நான் அப்படியே வந்து ஒவ்வொரு போயமும் வரும்போது அப்படி அப்படியே சொல்கிறேன், டிக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 8 ஃபஸ்ட்டு இஆர்சி வித்யா கலா கா ராகுஹோ இருக்கு இல்லையா அது. அப்புறம் சுபகாம்னாவுடைய சாராஞ்ச் இம்பார்ட்டன்ட். அப்புறம் தேர்டு போயமான சுக்கு துக்கு பேஜ் நம்பர் 12, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இஆர்சி தான் இருக்குது, ஜகு பீடித்துகை அந்த இஆர்சி. அப்புறம் இதனுடைய சாராஞ்ச் சுக்கு துக்கு கவிதாக்கா சாராஞ்ச். அப்புறம் கிலவுனா ஃபோர்த்து போயமில் வந்து பேஜ் நம்பர் 15 இருக்கக்கூடிய இஆர்சி, ஒரே ஒரு இஆர்சி தான் இருக்குது, அதுவும் இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஃபிஃப்த்து போயமான மா, அது வந்து பேஜ் நம்பர் 16, அதில் வந்து செகண்ட் இஆர்சி சம்பூர்ண தர்த்திகை அப்படின்ற அந்த இஆர்சி. சிக்ஸ்த்து போயமான பாரத் கி நாரி பேஜ் நம்பர் 21, அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இஆர்சி பிரதம் புருஷ்கோ தியா அப்படின்ற அந்த ஃபஸ்ட் இஆர்சி. இப்போது இதில் வந்து சாராஞ்சன் இஆர்சி எது எதுன்னு பார்த்தாச்சு. இப்போது கண்டஸ்து தோஹே, அதில் வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 25 கபீர் கே தோஹே, அதில் வந்து ஃபஸ்ட் வேண்ட். இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஹையர் லெவல் போகும்போது இதில் இருக்கக்கூடிய நிறையா கண்டஸ்ட் தொகையவே வந்து உங்களுக்கு திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க, பட் இருந்தாலும் நான் இம்பார்ட்டண்ட் எது அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேவா? அடுத்து ரஹீம் கே தொகையில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்டு. இப்போது ஃபோர்த்து ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடிய தீன் கா பாவார்த் ஹிந்தி மே லிக்கியே, பாவார்த் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன். பேஜ் நம்பர் 27, அதில் வந்து அதாவது கபீர் கே தோஹேயில் இருக்கக்கூடிய பாவார்த், அதில் ஃபஸ்ட் ஒன் மாலா ஃபெர்த் ஜுகு பயா அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு பாவார்த். அப்புறம் ரஹீம் கே தோஹேயில் வந்து பேஜ் நம்பர் 30 இருக்கக்கூடிய ரஹீமன் விபதா ஹூ பலி அப்படின்ற அந்த செகண்ட் ஒன். அப்புறம் பேஜ் நம்பர் 31 இருக்கக்கூடிய விருந்து கே தோஹேயில் வந்து ஃபஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 31 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாவார்த். அப்புறம் பேஜ் நம்பர் 32 இருக்கக்கூடிய அதே சேம் போயமில் இருக்கக்கூடிய ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து சபை சஹாயக்கு சபல்கே அப்புறம் அதி பரிச்சயத்தே ஹோத்தேகே அப்படின்ற அந்த பாவார்த். அடுத்து மற்ற ஒன் மார்க் கொஷின்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க, ஓகேவா? அதுலெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் எது அப்படின்றத தேவையில்லை, ஏன்னா ஒன் மார்க்கில் ரொம்ப ஈஸியானதுதான், ஓகேவா? அப்புறம் 8th ரோமன் லெட்டர் இருக்கக்கூடிய தோ பிரஷ்னோங் கே உத்தர் ஏக்கியா தோ வாக்கியோமே லிக்கியே அப்படின்ற அந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படின்றதையும், இனி லெசன்ஸ் தான் இல்லையா, ஸோ கத்திய போய பாட்டில் வர்றதுல எல்லாத்துலேயுமே நான் சாராஞ்ச் எது அண்ட் தென் அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எது அப்படின்றத நான் அப்படியே வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ பேஜ் நம்பர் 42 ஃபஸ்ட் லெசன் சபியத்தாக்கா ரகசியம், அந்த லெசனினுடைய சாராஞ்ச் இம்பார்ட்டண்ட். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஏக்கியா தோ வாக்கியோமே 1 and 2 ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் தான். அப்புறம் பேஜ் நம்பர் 47 ருப்பையா, அந்த லெசனில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷின் மனுஷிய கிசே ஜீவன் கே லடுப்பன் அப்புறம் ருப்பையா பாட்டு சே ஹமே கியா சீக். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான், எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ஓகேவா? அடுத்து பேஜ் நம்பர் 50 தக்ஷின் ஆப்ரிக்காமே காந்திஜி, அந்த லெசனில் இருக்கக்கூடிய செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் அதனுடைய சாராஞ்ச்
இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அதன் பிறகு கர்மவீர் காமராஜ், அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஏகியா தோ வாக்கியோவில் செகண்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் பேஜ் நம்பர் 59, COVID-19, அந்த லெசனில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஷின், ஏக்யா தோ வாக்கியோமே உத்தர் தீஜிய அப்படின்ற அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பேஜ் நம்பர் 63, சுவாமி விவேகானந்த், அந்த லெசனினுடைய பிரஷ்னோக்கே உத்தர் 1 and 2, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதிலே வந்து எந்தெந்த லெசன் அப்படின்றது, எந்தெந்த சாராஞ்ச் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. இப்போ வந்து ஏகாங்கி பாக் 3, ஏகாங்கியில் வந்து எந்த சாராஞ்ச் அப்படின்னா, ரீடு கி ஹட்டி, அப்புறம் ஷஹித் ஜல்கரி பாயி அப்படின்ற அந்த ரெண்டு சாராஞ்ச். அப்புறம் பாத்ரோங்கா பரீட்சையில் வந்து ராஜேஸ்வரி, குரு மெஹந்த், அப்புறம் குருதத், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏகாங்கியில் வந்து நம்ம வந்து சாராஞ்சன் பாத்ரோங்கா பரீட்சையை பார்த்தாச்சு. இதுலேயே வந்து பிரஷ்னோங்கே உத்தர், அப்புறம் இதனுடைய இஆர்சி இருக்கும் இல்லையா, அது எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பேஜ் நம்பர் 91 இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசனில் 1, 3 அந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். அப்புறம் அடுத்த பேஜில் 92 பேஜ் நம்பரில் 4th கொஷின் இம்பார்ட்டண்ட். அப்புறம் இதுலேயே வந்து சப்ரசங்கு வியாக்கியா கிஜியே, அதில் 1st and 3rd இம்பார்ட்டண்ட். அடுத்து செகண்ட் லெசன் ரீடு கி ஹட்டி, இந்த லெசனில் வந்து நம்ம ஆல்ரெடி சாராஞ்ச் இது பார்த்தாச்சு. பேஜ் நம்பர் 105, அதில் வந்து பிரஷ்னோங்கே உத்தரில் வந்து 2nd, 3rd, 4th இம்பார்ட்டண்ட். அப்புறம் இதனுடைய சப்ரசங்கு வியாக்கியாவில் வந்து 1st and 2nd, இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். அதன் பிறகு அந்தேர் நகரி, அந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 113, அதில் வந்து செகண்ட் கொஷின், 3rd question, 4th question. நான் பேஜ் வைஸே தான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் அப்படி எப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே டிக் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய இஆர்சி எதுன்னா, ஃபஸ்ட் இஆர்சி பச்சா எஃப் கோன்சி அப்படின்ற அந்த ஃபஸ்ட் இஆர்சி. அப்புறம் 114 பேஜ் நம்பர், அதில் 2nd, 3rd, 5th. ஆக்சுவலாக இதில் எல்லாமே வருது, 4th தவிர மற்ற எல்லாமே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃபஸ்ட் பேப்பர். ஏகாங்கி முடிஞ்சாச்சு, லெசன் முடிஞ்சாச்சு, போயம் முடிஞ்சாச்சு, எல்லாம் ஓகே. அடுத்து செகண்ட் பேப்பர் ராஷ்டிரபாஷா செகண்ட், இதில் வந்து கிசியே கஹானிக்கா சாராஞ்ச், கஹானிக்கா சாராஞ்சில் பரீட்சா அப்படின்ற அந்த சாராஞ்ச், அப்புறம் மிட்டாயி வாலா, இந்த ரெண்டு சாராஞ்ச் வந்து இம்பார்ட்டண்ட். அதன் பிறகு வந்து ஜீவனி, அதில் வந்து பண்டித் தீனதயாள் உபாத்யாய, அப்புறம் ரவீந்திரநாத் டாகூர், அந்த ரெண்டும் இம்பார்ட்டண்ட். அப்புறம் நிபந்த், அதில் வந்து கிருத்திம் உபக்ரஹ், அப்புறம் புஸ்தகாலய, இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். அதன் பிறகு மற்றதெல்லாம் வந்து கிராமர் போர்ஷன்ஸு, அப்புறம் 1 mark கொஷின்ஸு. நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், கிராமர் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா கிராமர் வந்து இப்போ மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல, எல்லா டைமுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆக போகிற விஷயம்தான். ஹையர் லெவலுக்கும் சரி, நம்ம பேசும்போதும் சரி, எல்லா டைமும் யூஸ் ஆகிற விஷயம். ஸோ கிராமர் போர்ஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே நல்லா படிச்சுக்கோங்க. அதில் வந்து இது இம்பார்ட்டண்ட் அது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எல்லாம் எக்ஸாம் எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட், பாய்.